எல்லா சண்டைக்கும் பின்னாடியுமே ஒரு சின்ன காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. நம்ம வரலாறை புரட்டி பார்க்கும்போது பார்த்த போர்களாகட்டும், இந்தந்த காரணங்களுக்காக தான் இந்த போர் நடந்தது அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாக அடுத்து 100 வருஷம் கழித்து யாரோ ஒருத்தவர் அந்த போரை பற்றின அனலைஸ் பண்ணி எழுதி வச்சிருப்பார், இந்த போருக்கு காரணம் இது தான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சமகாலத்தில் நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 37 நாட்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு போர், பல அப்பாவி மனித உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர், இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில மட்டும்தான் இந்த போர் நடக்குது அப்படின்னு பொய் சொல்லக்கூடிய ஒரு போர். அப்போது எது உண்மை, யாருக்கு யாருக்கு இடையில இந்த போர் நடக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும்ல. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதில்லை, அப்போ அமெரிக்காவும் இந்த போருக்குள்ளே வந்துடுதில்ல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $14 பில்லியன் அளவிற்கு கொடுத்து உதவி செய்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? இப்போ நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் கொடுப்பேன், அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ அதே மாதிரியான காரணம் இந்த போருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, எண்ணெய் வளம் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். இந்த கான்செப்டை நோண்டி நொங்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2017 இருந்தே இந்த போருக்கான ஒரு பெரிய வேலையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா? எகிப்தில் ஒரு புதிய நகரம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நகரம் எப்போ வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒரு நாட்டில் முக்கியமான எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனுக்கும் இந்த போருக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. எகிப்தில் புதிய நகரம் ஒன்று உருவாகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நகரம் யாருக்காக உருவாக்கப்படக்கூடிய நகரம்? எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நினைக்கிறீங்களா? அது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே குடிபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் ப்ரூஃப் கேட்பீங்கல்ல, வரிசையாக கொடுக்குறேன், கவனமாக கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஸ்ரேலிய ஹமாஸுக்கு இடையில் நடைபெறக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட மீட்புக்காகவோ தாய் நிலத்தை மீட்பதற்கான போராட்டம் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கம் தான் இந்த எகிப்த் அப்படிங்கிற ஒரு நாடு உருவான வரலாறையும் நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. எகிப்த் அப்படிங்கிறது நல்லா நமக்கு தெரிஞ்ச அளவில் நைல் நதி இருக்குது, கிளியோபெட்ரா வாழ்ந்த ஒரு இடம், மம்மீஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம், பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து நேரடியாக போய் பிரமிடோட வாசலில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த இடம் அப்படின்லாம் நம்ம எல்லாருமே பெருமை பொங்க பேசுவோம். யூதர்கள் அடிமையாக வாழ்ந்த இடம், யூதர்கள் அடிமையாக வச்சு தான் அந்த எகிப்து பிரமிட்லாம் கட்டினாங்க. இப்படி ஏகப்பட்ட கதைகளும் வரலாறுகளும் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி தெரியாத விஷயம், ரோமானியர்கள் காலத்துலேயும் அதற்கு பிறகு இஸ்லாமிய படையெடுப்புகள், அதற்கு பிறகு பிரெஞ்சு படைகளுடைய ஆக்கிரமிப்பு, அதற்கு பிறகு ஐரோப்பியன்ஸினுடைய என்ட்ரி, சூயஸ் கால்வாய் அப்படிங்கிற ஒரு விடயம் அந்த இடத்துல பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக இன்ன வரைக்கும் இருக்குது. அதற்கு பக்கத்தில் தான் இந்த சீனாயினுடைய தீபகற்பம் அப்படின்னு ஒரு தீபகற்பம் இருக்குது. இந்த சுயஸ் கால்வாய் வழியாக தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கப்பலுமே வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த சுயஸ் கால்வாயை நம்பி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடல் மார்க்கமாக ஒரு கப்பல் வணிகம் செய்கிறதுக்கு இந்த சுயஸ் கால்வாய் தான் யூரோப்பியனையும் இங்கே இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடலையும் முக்கியமான ஒரு பகுதி எதுனா, மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா தான் இந்த சுயஸ் கால்வாய். ஸோ இப்படி வந்து இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் கடல் வழி வணிகத்திற்காக பெரிய ஒரு போர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போர் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 37 நாட்கள் நடக்கக்கூடிய வார். 1967 6 நாள் போர் நடந்துச்சு. அதற்கு பிறகு 1995 ஓஸ்லோ ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் தான் பெரிய மாற்றங்கள்லாம் வந்து நிகழ்ந்தது. 2005 ஐசிசியினுடைய தலையீடு இருந்தது. நிலத்தை மட்டும் பிரிக்கிறதுல வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் 60% இஸ்ரேல் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த கடல்சார் பங்கீடை மட்டும் உலகத்தில் எந்த நாடுகளாலையுமே பாலஸ்தீனத்திட்ட இருந்து பிரிக்கவே முடியலை. காரணம் என்னென்னா, ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஐநாவினுடைய டேபிளில் இருக்குது. இந்த ஓஸ்லோ ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயல்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள். மத்திய தரைக்கடலில் அக்டோபர் 30 6 நிறுவனங்களுக்கு இயற்கை எரிவாயு கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலோடு கையெழுத்து ஒன்று போட்டுச்சு. இந்த இஸ்ரேல் போட்ட கையெழுத்து அப்படிங்கிறது மொதல் காரியம் செல்லவே செல்லாது, அது ஒன்று. ஆனால் போர் இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதுக்காக இஸ்ரேல் ஒரு 6 நிறுவனங்களோட டைப் பண்ணி சைன் போட்டது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. எண்ணெய் வளங்கள் பற்றிய ஆய்வுங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் நீங்கள் நடத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம்.
ஆனால் இதை வந்து இஸ்ரேல் தனிப்பட்ட முறையில் செஞ்சிட முடியாதுங்கிறது தான் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் சொல்லக்கூடிய விஷயம். பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு இதுக்குள்ளே வரணும். பிஎல்ஓ ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிஏ அப்படிங்கிற கட்சியாகட்டும், இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்தால் தான் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்தமே செல்லுபடியாகும். அப்படி என்ன அது பெரிய ஒப்பந்தம், அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தேசிய எல்லைக்கு வெளியே ஆழ்கடல் பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கிறதுக்கான பிராந்திய நாடுகளோட பகிர்ந்துக்கிறது தான் அந்த ஒப்பந்தம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பாலஸ்தீனத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா, கடலில் இருந்து அவங்களுடைய கடல் பகுதியில் இருந்து, காசாவினுடைய கடல் பகுதியிலேருந்து 21 கடல் மைல் தொலைவு வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆய்வுகள்லையும் அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய லாபத்துலையும் பாலஸ்தீனத்துக்கு பங்கு இருக்குது. ஆனால் இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லுது, உனக்கு எதுக்கு நான் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு பேர் தான் ஒண்ட வந்த பிடாரி ஊட்பிராடிய விரட்டுற கதை அப்படின்னு. இது இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது. 2017லேயே இவ்வளோ பெரிய சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை அமெரிக்கா மூலியமாக செஞ்சுருக்கு இஸ்ரேல்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா? ஐஜிஐ பொசைடன் அண்டு இட்டாலியன் எனர்ஜி கம்பெனி, அதோடு சேர்த்து க்ரீக் டிஇபிஏ அப்படிங்கிற குரூப்ஸ், இவங்க எல்லாம் மூணு கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க 2017. இந்த ஐஜிஐ பொசிடன்ஸினுடைய டிஓ எல்லியோ ரெக்ரி இதுக்கான அறிக்கை ஒன்று வெளியிடுறார். ஐநாவெல்லாம் தூக்கி போடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி அடிக்கக்கூடிய வேலை தான் இப்போ இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கும் இடையில. இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான ஆயுதங்கள்லாம் கொடுக்கறது இந்த கார்பரேட் முதலாளிகளுடைய தூண்டுதலின் பேரில் தான். அமெரிக்கா $14 பில்லியன் அளவு கொடுக்கப்பட்டது. அமெரிக்க நாடாளுமன்ற சபையில் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட $106 பில்லியன் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா எவ்வளோ பெரிய லாப நோக்கத்தோடு அந்த 106 பில்லியனை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் முயற்சி வச்சுருப்பார். அமெரிக்க நாடாளுமன்ற சபை பொருளாதார பற்றாக்குறையால் இப்போதைக்கு $14 பில்லியன் மட்டும் கொடுத்து உதவுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், லாபம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மட்டும் அந்த ஃபண்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி காசாவிலையும் பகுதி பாலஸ்தீன ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் தான் காரணம். இந்த எண்ணெய் வளத்தில் ஐஜி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இட்டாலி சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த இட்டாலியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் கார்லோ கேலண்டா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, 2017 ஆரம்பித்து 2025 இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அதில் பாலஸ்தீனத்துக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2017 சொல்லியிருந்தாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்தில் இருந்தால் தானே அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும், அவங்க பாலஸ்தீனத்திலேயே இல்லாமல் அவங்கள வேறு நாடுக்கு அப்புறப்படுத்திட்டால் அவங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. ஒட்டு மொத்தமாக அந்த நிலத்தை ஆக்கிரமித்து அந்த கடல் பகுதி எல்லாத்தையுமே, அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு எண்ணெய் கிணறுகள் நிலத்திலேயே இருக்குது, கடலுக்குள்ளேயும் எண்ணெய் வளங்கள் நிறையா இருக்குது, ஹைட்ரோ கார்பன் ஏகப்பட்ட தாது பொருட்களும் உள்ளே இருக்குது, இது எல்லாத்தையுமே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது அடுத்த கட்ட அந்த ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து இங்கே கோலார் தங்கச் சுரங்கத்தில் வந்து தங்கம் இருக்குங்கிறத பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சாங்களோ, அதற்கு பிறகு நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் அதை அறுவடை பண்ணாங்களோ, அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் பாலஸ்தீனத்திலையும் காசாலையும் எண்ணெய் கிணறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கடல் பகுதியில் விலைமதிப்பற்ற அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் வருவானம் தரக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையும் எடுக்கும்போது பாலஸ்தீனத்துக்கும் பங்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். இஸ்ரேலில் இருந்து டைரக்டாக பைப்லைன் வழியாக 2200 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்காவுக்கு நேரடியாக கேஸ் பைப்லைன் போடுறதுக்கு இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஜெருசலேம் போஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு. 2200 கிலோமீட்டர் இஸ்ரேலு, சைப்ரஸு, கிரீஸு, இட்டாலி இந்த 4 நாடுகள் வழியாக வந்து பைப்லைன் வந்து டைரக்டாக அமெரிக்காவுக்கு போகிற மாதிரியான ஒரு பெரும் பிளான் வந்து 2025 போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போது இதில் வந்து பாலஸ்தீனத்துக்கு 10% பங்காவது கொடுத்தாகணும், ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 10% கொடுக்காம அந்த ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய 23 லட்சம், இந்த பக்கம் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு 20 லட்சம் மக்கள், ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் காசா ஸ்ட்ரிப்பில் வாழக்கூடிய மக்கள், இவங்க எல்லாத்தையும் துரத்தி எகிப்து பக்கம் அனுப்புறது தான் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுடைய பெரிய பிளான். ஸோ இந்த மக்கள் எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான பங்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. ஓஸ்லோ ஒப்பந்தத்தை மீறக்கூடிய செயலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய உண்மை இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சு இஸ்ரேல் வந்து, நாங்கள்
ஹமாஸ் எங்கள் மேலே போர் தொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு அவங்கள ஒட்டுமொத்தமாக அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துறதுக்கான வேலை செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே 10-page டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது எல்லா நாடுகளுக்குமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்லைன் மேட்டர் ரிலேட்டடாக ஜெருசலேம் போஸ்ட் போட்ட போஸ்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த 10-page டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பிளான் சி வந்து என்னென்னா, ஆப்ஷன் சி வந்து எகிப்தினுடைய சீனாய் மலைப்பகுதிக்கு இந்த மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் வேலையை செய்ய போகிறாங்க அடுத்து. அதனால தான் எகிப்தினுடைய அதிபரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண்டையை கழுவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சிஏவினுடைய டைரக்டர் நேரடியாக அவரை போய் பார்த்தாங்க. அதற்கு பிறகு அவர் கத்தார் போனார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போனார். பிளிங்கனும் நேரடியாக ஒவ்வொரு நாடுகளாக போய் இந்த போர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து யார் வந்து பங்கிடுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரும் நிலப்பரப்பு அப்படிங்கிறதும் சரி, எண்ணெய் வளங்கள் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதுக்கு இஸ்ரேலை பகடைக்காயை பயன்படுத்துவதற்கான பெரும் முயற்சி தான். சரி, எகிப்தில் அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் அங்கே போக சொல்லணும்னா அங்கே உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் அங்கே போயிருங்கன்னு சொன்னால் போகமாட்டாங்க. அப்போது இங்கே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீல, இங்கே இது எல்லாமே வாழ தகுதியற்ற இடமா நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிறத இஸ்ரேல் மூலியமாக காசா மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு பெருமுயற்சி தான். அங்கே இருக்கக்கூடிய 45,000 வீடுகளை வந்து இடித்து தரமட்டமாகியிருக்காங்க. எப்படி 45,000 வீடுகளை தரமட்டமாகியிருக்காங்க? பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய 50% வீடுகள் அப்படிங்கிறது டோட்டலாக டெஸ்ட்ராய், பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்டு விட்டது. மக்களில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% மக்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய வியாழக்கிழமையோட பவர் சப்ளை அப்படிங்கிறது காசாவில் டோட்டலாக கட் ஆக போது, வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒட்டுமொத்த காசாவையும் அழிப்பதற்கான பெரும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, எகிப்தில் ஒரு புதிய நகரம் ஒன்று உருவாகுதுன்னு சொன்னல, அந்த நகரம் வந்து உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அங்கே மாற்றுவதற்கான முயற்சி. இதற்கு யார் சம்மதிக்கிறாங்களோ அவங்க தான் எகிப்தினுடைய அடுத்த அதிபராக உட்கார போகிறாங்க. இந்த எகிப்தினுடைய அதிபராக இப்போதைக்கு இருக்கார்ல அப்துல் சிசி, எல்சிசி, அவருக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா, எகிப்தில் ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் எகிப்தில் அந்த மாதிரியான ஒரு பொருளாதார தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட், ACUD அப்படிம்பாங்க. ஒரு மிலிட்ரிக்கான ஒரு பெரிய இடம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த இடம் எல்லாமே வந்து இப்போ பெரிய பயங்கரமான பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டடங்கள் என்னென்னா, கெய்ரோவுக்கு 45 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நகரம் அமைய இருக்குது. 2050 இவங்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது, எகிப்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இப்போதைக்கு 2.5 கோடி மக்கள். இந்த 2.5 கோடி மக்களுக்கு இந்த கெய்ரோ அப்படிங்கிற நகரம் பத்தாது அப்படிங்கிறதுனால தலைநகரத்தையே மாற்றுவதற்கான ஒரு பெரும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எகிப்து. அதன் அடிப்படையில் பிரசிலியா அப்படிங்கிற ஒரு பெரும் நகரத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் எகிப்து வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. மஞ்சள் நிறத்தில் அந்த நகரம் வந்து இருக்கிறதுக்கான பெரும் வேலை, புதிய விமான நிலையம் அங்கே தான் பாராளுமன்றம் அமைய போது. எகிப்தினுடைய நாடாளுமன்றத்தில் 2019 இதுக்கான மசோதாலாம் பாஸ் பண்ணப்பட்டு தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸும் அங்கே தான் அமைய போகுது. 12 ரோடு கான்செப்ட், அதாவது இங்கேலாம் நம்ம 4 ரோடு தான் வந்து வச்சுருக்கோம், இங்கே 12 ரோடு வந்து கான்செப்ட் வந்து பண்ணி பெரிய அளவில் அந்த நகரத்தை உருவாக்குறாங்க. வெறுமன தரை பகுதி மட்டும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் பாருங்கன்னு பாலஸ்தீன மக்களுக்கு ஆசை காட்டுவாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு நகரத்தை பார்த்துட்டு ஒய்யாரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அந்த மக்களுக்கு பிம்பத்தை உருவாக்குறது தான் இவ்வளோ பெரிய நகரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்கே வாழ போறியா அங்கே போக போறியா அப்படிங்கிறது தான் இந்த பாலஸ்தீன மக்களுக்கு காட்டக்கூடிய ஆசையாக இருக்குது. அப்போது எகிப்தில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பெரிய ஒரு சிட்டி ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. கெய்ரோங்கிறதே இனிமேல் கேபிட்டல் ஆஃப் சிட்டி கிடையாது, புதுசாக வந்து நம்ம பிரசிலியா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை உருவாக்கிடுவோம் அப்படிங்கிறது தான்
அந்த எகிப்தின் அமெரிக்காவினுடைய திட்டம். இதற்காக ஏகப்பட்ட ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் வந்து எகிப்துக்கு வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவோட டாலஸ்ட் பில்டிங்காக வந்து அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிங்கிறது எகிப்தில் அமைய போகுது. 6000 சர்வைலன்ஸ் கேமராக்கள் வந்து அங்கே வைக்க போகிறாங்க. இப்படி இவ்வளவு செலவு பண்ணி எகிப்தினுடைய மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு அங்கே கட்டிடத்தினுடைய விலையே ஜாஸ்தியாக ஆக போதான். அப்போது அந்த மக்கள் அந்த அந்த கட்டப்படையக்கூடிய புதிய கட்டிடங்களில் எந்த மக்களை கொண்டு வந்து மீள்குடியேற்றம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. மே மாதம் 28ஆம் தேதி நார்த் சின்னாய் என்னுடைய ரிவ்யூ வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னுடைய ஆஃபீஸர் ஒருத்தர் ஹலீலல் ஹலீலல் அப்படிங்கிற அந்த லேடி ஒருத்தவங்க நேரடியாக முக்கியமான நபர்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த நகரத்தை எப்படி டெவலப் பண்ணுறது, புதுசாக மக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. எகிப்தினுடைய பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, இது வந்து அப்துலுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு நகரம், இது மக்களுக்கானது அல்ல அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா அப்துல் மறுபடியும் டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான வேலையையும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஏகாதிபத்தியத்தினுடைய காலடி வரடியாக எகிப்தினுடைய அதிபர் மாற இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விக்குள்ள பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் ரஃபா எல்லை திறக்கப்படாமல் இருப்பதற்கு பெரும் காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே திறந்து விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் போயிடுவாங்க, ஆனால் எல்லா மக்களும் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு இன அழிவு அப்படிங்கிறது நடத்தினதுக்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை மீறாதீங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தை பார்த்து எச்சரிக்கிற மாதிரி எச்சரிச்சுட்டு அப்பப்போ எய்டுக்கு மட்டும் கதவை திறந்து விட்டுட்டு வெளிநாட்டு மக்கள் மட்டும் வெளியேறுவதற்கான வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இந்த மக்கள் வந்து எப்படா ரஃபா எல்லை திறக்கப்படும் அப்படிங்கிற காத்திருப்புக்கு உள்ளாக்க வச்சு வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி தெற்கு காசா பக்கம் ஓட வச்சு தெற்கு காசாலையும் குண்டு போடுறோம் அப்படிங்கிற மாய தோற்றத்தை உருவாக்கி அப்போ நம்ம போகிறதுக்கு வேறு வழியே இல்லையான்னு அந்த மக்கள் நினைக்கும் போது எகிப்து ரஃபா எல்லை கதவுகள் திறக்கப்படும், இவங்க சீனாய் மலையை நோக்கி ஓடுவாங்க, எங்களுக்கு வாழ வழி இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய பெரிய நகரத்தில் கொடுக்குறோம் வாழ்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிறது நம்ம தனுஷ்கோடி மாதிரி மக்கள் வாழ தகுதியற்ற இடமாக அரசால் அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளைக்கு பாலஸ்தீனத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பாலஸ்தீனத்தில் காசா ஏரியாவுக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் எடுக்க போகுது. அமெரிக்கா அதை மேற்பார்வையிட போகுது. பெரிய கேஸ் பைப்லைன் வந்து கடலுக்குள்ளேயே போடப்படுறாங்க. அந்த கடலுக்குள்ளே போடப்பட்ட பைப்லைன் வந்து செயல்பாட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த பாலஸ்தீன நகரமும் எண்ணெய் வளமிக்க இருக்கக்கூடிய நாடு ஒரு போக்குவரத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவே மாற்றப்படக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் இருக்குது. கிளியோபாட்ரா வாழ்ந்த மண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பொருளாதார நெருக்கடி இருக்கிறதா எகிப்தினுடைய அதிபர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி பிஜிஜி அண்டு பிஎன்ஏ அப்படிங்கிற ஒப்பந்தம் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் சொல்கிறேன். இந்த கேஸ் இருக்கு இல்லையா, நேச்சுரல் கேஸ் ஒப்பந்தம், பிஜிஜி அண்டு பிஎன்ஏ கொடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கிறது பாலஸ்தீனத்துக்கு லாபம் வந்து 10% இருந்து அதையும் எடுத்துக்கிட்டாங்க. 2008 பிறகு இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்கவே இல்லை. ஓஸ்லோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காசா கடற்கரையிலிருந்து 21 தொலைவு வரைக்கும் கடல்சார் அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனத்தையும் அதனுடைய ஆட்சியையும் அமெரிக்கா அடிமை அரசாங்கமாகவே கருதி வருகிறது. இதற்காக போராடக்கூடிய ஹமாஸ் போராளிகளை தீவிரவாத இயக்கமாக அறிவித்து விட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் மட்டும்தான் இஸ்ரேலை ஏன் உங்களை நாங்கள் பயங்கரவாத நாடாக அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு தொடர்ந்து போர்க்குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் 57 அரபு நாடுகள் ஓஎஸ்சி ஆகட்டும் எல்லாமே இருக்காங்க, ஆனால் எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. ஹமாஸினுடைய போராளிகள் குழு கூட வந்து நீங்கள் என்ன மீட்டிங் நடத்திருக்கீங்க கேள்வியை கிரிட்டிசிசமாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே எல்லாமே வந்து வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை அரபு நாடுகள் உருவாக்கி கொண்டது. இப்போது அமெரிக்காவினுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாழ முடியும். காரணம் என்னென்னா ஆயுதங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஈரான்கிட்ட மட்டும்தான் ஆயுதங்கள் இருக்குது. அவங்க மட்டும்தான் ஹிஸ்புல்லா அண்ட் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மூலிமா தொடர்ந்து பாலஸ்தீன மக்களையும் பாலஸ்தீன நிலத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் வளம் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தின் மீதும் தாய் நிலத்தை
மீட்பதற்காக தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் வெல்லப் போவது யார் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்குது. எண்ணெய் வளத்திற்காக ஒட்டுமொத்தமாக 2200 கிலோமீட்டர் வரைக்கும் கேஸ் பைப்லைன் போடுவதற்கான பெரும் முயற்சியை அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிக்குமா, அதுக்கு இஸ்ரேல் பகடைக்காயாக எட்டப்பன் வேலை பார்ப்பதற்கு தொடர்ந்து தயாராக இருக்கிறது. அது யூதர்கள் என்று ஜியோனிஸ்ட் அவர்களுடைய வரலாற்றில் அவங்கள பொன்னான எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க உலகம் முழுவதும் காட்டி கொடுத்தவர்கள் அப்படிங்கிற பேர் வந்து வரலாற்றில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எட்டப்பன் வேலையை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையை, சிறப்பான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பாதிக்கப்படக்கூடியது அப்பாவி பொதுமக்கள் ஆகிய பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான். என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். பெரும் உண்மை ஒன்று வெளிவந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.